குடியாத்தம் அருகே மாணவியை கர்ப்பமாக்கிய முன்னாள் ராணுவ வீரரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த இந்திரா நகர் கிராமத்தை சேர்ந்தவர் முன்னாள் ராணுவ வீரர் சேகர். இவர் தனது வீட்டில் அரிசி மாவு அரைக்கும் இயந்திரம் வைத்து தொழில் செய்து வருகிறார். இந்த நிலையில் தான் அதே பகுதியை சேர்ந்த 12 வகுப்பு மாணவி ஒருவர் சேகர் வீட்டிற்கு மாவு அரைக்க வந்துள்ளார். அப்போது சிறுமியிடம் ஆசை வார்த்தைகள் கூறி பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். கடந்த சில நாட்களாக மாணவி உடல்நிலை பாதிக்கப்பட்டதால் அவரது பெற்றோர் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். இதில் மாணவி 7 கர்ப்பிணியாக இருப்பது தெரிய வந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் மாணவியிடம் விசாரித்தனர். இதில் சேகர் பாலியல் பலாத்காரம் செய்தது தெரிய வந்தது. இதனையடுத்து மாணவியின் பெற்றோர் சேகரின் வீட்டிற்கு சென்று கேட்டனர். அதற்கு சேகர் கர்ப்பத்தை அழிக்குமாறு மிரட்டியதோடு 10 லட்சம் தருவதாக பேரம் பேசினாராம். இதனால் மேலும் ஆத்திரமடைந்த மாணவியின் பெற்றோர் குடியாத்தம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்து மாணவியை கர்ப்பமாக்கிய முன்னாள் ராணுவ வீரர் சேகரை கைது செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவரை வேலூர் சிறையில் அடைத்தனர்.